பழைய சாதம் ரெசிபியை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத நாள் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு பழைய சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பழைய சாதத்துலேருந்து அந்த தண்ணி தனியாக சாதம் தனியாக வடித்து எடுத்துருங்க. இப்போ சாதத்துலேருந்து தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, இது இருக்கட்டும். நான் என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸில் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, எல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது கூட சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயமாக இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒன்றும் பாதியமாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை, அடுத்து காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது ரொம்ப காரம் இருக்காது, மீடியமான காரமாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம், உங்களுடைய புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த அந்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இதை அரைக்கிறது பல்ஸில் வச்சு தான் அரைக்கணும், சாதம் கூழாகக்கூடாது. ஒன்றொன்று தெரியணும் சாதம் அங்கங்கே. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா அப்படியே போய் ஜாம் ஆகிடும். இப்போ பாருங்கள், ரெண்டு பல்ஸ் விட்டு தான் எடுத்தேன், சாதம் ஒன்றும் பாதியமாக தெரியுது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பக்குவமாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வித்தியாசமான பழைய சாதம் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் சேர்த்துருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாவோட இது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.